வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நியூ இயர் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நோ ஆயில், நோ ஓவன், நோ சுகர், நோ மைதா. ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்காக ஒரு 20 பேரிச்சம்பழத்தை சூடான வெந்நீரில் ஊற வச்சுருக்கிறேன். வெந்நீருக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தோல் எல்லாம் கலண்டு வந்திருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீடு இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக சிம்மில் வச்சு அதில் உப்பு போட்டிருக்கேன், சால்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் மணல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்கட்டும் விசிலும் போட தேவையில்லை. மூடி ஃப்ரீஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேக் வந்து நம்ம வந்து மைதா சேர்க்கறது ஹெல்த்தி இல்லைன்னு அன்னைக்கு கோதுமை மாவில் செய்ய போகிறேன். இது வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு தான். இந்த நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துருக்கிற அதே கப்பால 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது இன்னும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் செரி டியூட்டி ஃப்ரூட்டிலாம் எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக 2 சின்ன பட்டைத்துண்டு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறோம். வீட்டிலே தயாரித்த ஹோம்மேட் வெண்ணெய் அதை உருக்கி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், கேஷ்யூ, வால்நட், பிஸ்தா இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேக் செய்கிற பாத்திரத்தில் வந்து நல்லா வெண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் இருந்து பேரிச்சம்பழத்தை வடித்து எடுத்துகிட்டு அது கூடவே 1 கப் நாட்டு சக்கரை, ஃப்ளேவருக்காக நம்ம அரைக்க வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு அது கூடவே 1 கப் வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். வெண்ணெய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் மழுன்னு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. வெண்ணெயும் நாட்டு சக்கரையும் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதில் கூட அடித்து எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே போட்டு நல்லா சலித்து எடுத்துடலாம். நல்லா சலித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 3 முட்டையை உடச்சி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத தூர எடுத்துடலாம். இப்போது 3 முட்டை எடுத்துருக்குறோம். 3 முட்டையை உடச்சி எடுத்துட்டு அதை நல்லா அடித்து எடுக்கணும். இது கூடவே வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையை அடித்து எடுக்கணும். எலக்ட்ரிக் பீட் இருந்தால் சீக்கிரமாகவே அடிச்சிடலாம், இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் கூட இந்த முட்டையும் சேர்த்து 1 அடி மிக்சியில் சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப அடிக்கக்கூடாது, ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போது இந்த அரைச்சதை மாவில் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு வந்து ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, நைஸாக 1 நிமிஷம், அதாவது அந்த மாவு வந்து இதில் மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான், கட்டி இல்லாமல் அடித்து கலக்கக்கூடாது. மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மட்டும் எடுத்து விட்டு கலந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ரெடி ஆகிடும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் கிரேப் ஜூஸ்லேயோ இல்லை ஆரஞ்சு ஜூஸ்லேயோ நட்ஸை 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு கூட சேர்க்கலாம். அது நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும். இப்போது மேலே கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்துட்டேன். இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம குக்கரில் இந்த கேக் கலவையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது அப்போது இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், மாவெல்லாம் ஒட்டாமல் கம்ப்ளீட்டாக நல்லா வந்துருச்சுன்னா உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு கேக் எடுத்துடலாம். இல்லைன்னா கூட 1-5 நிமிஷம் வைக்க வேண்டியிருக்கும். ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். இந்த சாஃப்டான ஹெல்த்தியான கேக்கை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.